ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா முஸ்லீம் பிரியாணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதிகமாக வேணான்னா நீங்கள் ஒரு பத்து பச்சை மிளகா எடுத்தாலே போதும் புதினா வந்து ஒரு கட்டில் வந்து கொஞ்சமாக நான் எடுத்திருக்கேன் ஒரு பாதி கூட கிடையாது ஒரு ஹாஃப் கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க அடுத்தது மல்லித்தழையும் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டில் வந்து பாதி தான் எடுத்திருக்கேன் இப்போது ஹாஃப் கப் அளவுக்கு புதினானா ஒரு கப் அளவுக்கு மல்லி மல்லித்தழை எடுத்துக்கோங்க ஒரு ஏழு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்தால் தான் மசாலா வந்து பிரியாணியில் நல்லாயிருக்கும் இது வந்து நல்லா நீங்கள் தின் ஸ்லைசஸாக வந்து கட் பண்ணிக்கோங்க நான் வந்து ஃபுட் ப்ராசஸில் போட்டிருக்கேன் நிறைய பேர் இது வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க இந்த ஃபுட் ப்ராசஸ் பற்றி இது வந்து கென் உட் ப்ராண்டட் பிராண்டோடது அடுத்தது நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட நம்ம ஃப்ரெஷ்ஷாக தான் அரைச்சு சேர்க்க போகிறோம் அப்போ தான் பிரியாணியில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து நீங்கள் ரெடிமேட் மட்டும் வாங்கிடாதீங்க நல்லா இருக்காது ஸோ நம்ம ஃப்ரெஷ்ஷாகவே கொஞ்சம் அரைச்சு சேர்த்துக்கலாம் நூறு கிராம் அளவுக்கு இஞ்சி எடுத்திங்கன்னா நூறு கிராம் அளவுக்கு பூண்டு இப்போது இதை கட் பண்ணி நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது ஒரு பாதி லெமனோட ஜூஸ் நான் எடுத்திருக்கேன் பெரிய லெமனாக இருந்தால் பாதி போதும் சின்ன லெமனாக இருந்தால் ஒரு லெமன் எடுத்துக்கோங்க அடுத்தது பட்டை கிராம்பு ஏலக்காய் நம்ம கொஞ்சம் முழுசாகவும் சேர்க்க போகிறோம் கொஞ்சம் வந்து பவுடர் பண்ணி சேர்க்க போகிறோம் நிறைய பேருக்கு இந்த கிராம் கணக்கெலாம் வந்து புரியலை நிறைய பேருக்கு அந்த வெயிட் ஸ்கேலும் இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க அதனால் நான் வந்து ஒரு நாலஞ்சு பீஸ் வந்து பட்டை எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து இந்த ஏலக்காவும் இந்த கிராம்பு நான் வந்து எடுத்திருக்கேன் ஜஸ்ட்டு நம்ம எல்லார் வீட்லேயும் டீஸ்பூன் இருக்கும் இல்லையா அதே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது பிரியாணி மசாலா பவுடருக்காக பட்டை கிராம்பு ஏலக்காய் எடுத்திருக்கேன் பட்டை ஒரு பதினஞ்சு கிராம்னா ஏலக்காவும் கிராம்பு வந்து ஒரு அஞ்சு கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க இதுவும் நம்ம பவுடர் பண்ணி இப்போ ரெடி பண்ணிக்கலாம் இந்த பவுடர் எல்லாமே நம்ம வந்து இந்த பிரியாணியில் சேர்க்க போகிறது கிடையாது ஜஸ்ட் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் அதோடு கொஞ்சம் கம்மியாக கூட நம்ம சேர்த்துக்கலாம் ஏன்னா சில பட்டெல்லாம் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும் ஸ்மெல் வந்து ரொம்ப அதிகமாக வரும் ஸோ ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா நீங்கள் ஜஸ்ட் ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிட்டால் போதும் ஏன்னா வந்து நீங்கள் ரொம்ப அதிகமாக சேர்த்தாலும் பிரியாணி வந்து கசக்கும் ஸோ பார்த்து சேர்த்துக்கோங்க நான் கரெக்டாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் இங்கே பிரியாணி ரொம்ப டேஸ்டியாக இருக்கணுன்னா நீங்கள் நல்ல குவாலிட்டியான ரைஸ் வந்து வாங்கிக்கோங்க அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் நீங்கள் என்ன தான் மசாலா போட்டாலுமே நம்ம நல்ல ரைஸ் யூஸ் பண்ணால் தான் அந்த டேஸ்ட் வந்து வரும் இந்தியா கேட் கிளாசிக் வந்து பிரியாணிக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ நீங்கள் நீங்களும் கிடச்சா அதே வாங்கிக்கோங்க சில பேருக்கு சீரகசம ரைஸ் தான் வந்து பிடிக்கும் இல்லையா ஸோ உங்களுக்கு எது விருப்பமும் நீங்கள் அதை எடுத்துக்கோங்க கப் மெஷர்மெண்ட்டில் கரெக்டாக ஒரு அஞ்சு கப் அளவுக்கு எடுத்துருக்கேன் அஞ்சு கப் எடுத்திங்கன்னா ஒன் கேஜி ரைஸ் வந்து உங்களுக்கு இருக்கும் இப்போ ரைஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அட்லீஸ்ட் ஒரு மினிமம் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் டு ஒன் ஹவர் வரைக்கும் நம்ம ஊற வச்சுக்கலாம் அடுத்தது மட்டனும் பார்த்தீங்கன்னா நல்ல மட்டன் நீங்கள் தான் பிரியாணி வந்து நல்லா டேஸ்டியாக இருக்கும் சீக்கிரமாக வெந்துடும் கூட ஸோ மட்டன் நீங்கள் வாங்கும் போது ஷோல்டர் பார்ட் அப்படி இல்லைனா லெக் பார்ட் வந்து வாங்கிக்கோங்க இப்போ நான் இதில் வெயிட் வந்து கரெக்டாக ஒன் கேஜி மட்டன் பிரியாணிக்கு ஒன் கேஜி மட்டன் நீங்கள் வந்து எடுக்கலாம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பீசஸ் வேணும்னா நீங்கள் ஒன் கேஜி ப்ளஸ் ஒரு டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் அந்தளவுக்கு நான் வந்து எடுத்திருக்கேன் மட்டன் கம்மியாக போட்டு ரைஸ் அதிகமாக அந்த மாதிரி போடாதீங்க பிரியாணி அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது ஸோ ஒன்றும் ஈக்குவலாக எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா கொஞ்சம் அதிகமாக நம்ம எடுத்துக்கலாம் நெய் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் எண்ணெய் ஒரு கப் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் ஒரு கப்போட கொஞ்சம் கம்மியாக டூ ஹண்ட்ரட் எம்எல் அளவுக்கு எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் அடுத்தது தயிர் எடுத்துக்கோங்க ஃபுல் ஃபேட் யோகர்ட் எடுத்துக்கோங்க ஒரு கப் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் கரெக்டாக ஒரு டூ ஃபிஃப்டி கிராம்ஸ் அளவுக்கு இருக்கும் அடுத்தது பிரியாணியில் டேஸ்ட்டு வரதுக்காக ஒரு சீக்ரெட் எனக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா பாதமும் முந்திரி பருப்பும் எடுத்துக்கிறேன் ஜஸ்ட்டு கொஞ்சமாக ஒரு ஏழு பாதமும் ஒரு ஏழு முந்திரி பருப்பு எடுத்துருக்கேன் ரொம்ப அதிகமாக எடுக்கக்கூடாது ஸோ ஜஸ்ட்டு கொஞ்சமாக எடுத்து இதை வந்து பேஸ்ட்டை வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க உப்போட மெஷர்மெண்ட்டும் சொல்லிடுறேன் நிறைய பேர் கேட்குறதால நான் ஒரு செவன் டீஸ்பூன்ஸ் ஆஃப் சால்ட் வந்து சேர்த்துருக்கேன் இது வந்து நம்ம மசாலாவில் சேர்க்க போகிறோம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சால்ட்டு வந்து நம்ம ரைஸ் வடிக்கும் போது கொஞ்சம் நம்ம சேர்க்க போகிறோம் தூள் ஜஸ்ட் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க ஒரு கிலோ பிரியாணிக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்தாலே பார்த்தீங்கன்னா அதுவே கரெக்டாக இருக்கும் இதுவே காரம் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ பிரியாணிக்கு தேவையான எல்லா இன்கிரியன்ட்ஸும் நம்ம ரெடி பண்ணிவிட்டோம் இப்போ நம்ம அடுப்பு பற்ற வச்சிடலாம் பிரியாணி கடை வந்து ஒன் கேஜி பிரியாணிக்கு வந்து இந்த சைஸ் வந்து கரெக்டாக இருக்கும் ரொம்ப பெருசாகவும் எடுத்துக்காதீங்க நம்ம எவ்வளோ ச குவான்டிட்டி செய்கிறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் எடுக்கணும் பிரியாணி அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக அது ஈக்குவல் ஈவனாக வந்து தம் ஆகிட்டு வரும் கம்மியான குவான்டிட்டி எடுத்துகிட்டு நல்லா பெரிய பாட்டில் செஞ்சால் அது சரியாகவே உங்களுக்கு வராது ஸோ இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு நெய் சேர்த்துக்கிறேன் அடுத்தது எண்ணெயும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது கொஞ்ச நேரத்துக்கு நல்லா சூடாகட்டும் ஒரு த்ரீ மினிட்ஸ் நல்லா சூடானதுக்கப்புறமா இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாமே சேர்த்துக்கோங்க இப்போது அடுத்தது நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு ஃபிஃப்டீன் டு மினிட்ஸ் ஆச்சும் இதை எடுக்கும் இதை வந்து கொஞ்சம் நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் இப்போது அதை மூடி வச்சிருங்க அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு தடவை நம்ம இதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும் வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிறதுக்காக உப்பு நம்ம இப்போவே சேர்த்துடலாம் பிரியாணி ரொம்ப டேஸ்டியாக வரணும்னா பொறுமையாக அந்த வெங்காயம் வந்து வதங்கணும் மட்டன் பிரியாணின்றதால கொஞ்சம் நல்ல கோல்டன் கலர் வந்தால் தான் வந்து டேஸ்ட் இருக்கும் உங்களுக்கு இப்போ கொஞ்சம் வந்து பிங்கிஷ் கலரில் இருக்குது இன்னும் கொஞ்சம் வந்து வதங்கட்டும் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் ஆகட்டும் இப்போ பாருங்கள் இந்த கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும் இதுதான் வந்து கரெக்ட் ஸ்டேஜ் நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து இப்போ சேர்த்துக்கலாம் இதுக்கு மேலே வெங்காயம் வந்து வதக்குனிங்கன்னா உங்களுக்கு பிரியாணி வந்து ரொம்ப கசப்பாயிரும் ஸோ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அஞ்சு பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு இதுவும் ஒரு பத்து நிமிஷம் இதை நல்லா வந்து இந்த எண்ணெயிலே ஃப்ரை பண்ணுங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறமா கீழே அடிப்பிடிக்க ஸ்டார்ட் ஆகும் ஸோ கண்டினியூஸாக வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க புதினா மல்லித்தழை பச்சை மிளகா எல்லாமே இந்த ஆயிலே சேர்த்துருங்க அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ இது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க அடுத்தது நம்ம எடுத்து வச்சுருக்க மட்டனையும் சேர்த்துக்கலாம் மட்டன் இந்த ஆயிலே பார்த்திங்கன்னா ஒரு டென் மினிட்ஸ் நல்லா ஃப்ரை ஆகட்டும் நல்ல மட்டனாக பார்த்து நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் குக்கரில் போடவே தேவை அதிலேயே ஒரு தேர்ட்டி மினிட்ஸில் உங்களுக்கு வெந்துடும் மட்டன் ஃப்ரை பண்ணும்போதே நம்ம இந்த பிரியாணி மசாலா அரைச்சி வச்சோம் இல்லையா அதை வந்து சேர்த்துக்கோங்க மட்டன் நல்லா அந்த ஆயிலே ஃப்ரை ஆகி லைட் ப்ரௌன் கலருக்கு சேஞ்ச் ஆகும் அது வரைக்கும் ஃப்ரை பண்ணுங்கள் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க வேறு எந்த மசாலாவும் நம்ம சேர்க்கலை சில்லி பவுடர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நம்ம எடுத்து வச்சுருக்க தயிரும் இப்போ சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் விடுங்க தயிர் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க தக்காளியும் சேர்த்துருங்க தக்காளி சேர்த்ததுக்கப்புறமா மூடி வச்சுருங்க அப்போ தான் கொஞ்சம் நல்லா தக்காளி வந்து சாஃப்டாக இருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு டென் மினிட்ஸ் ஃபைவ் டு டென் மினிட்ஸ் எடுக்கும் இப்போ ஒரு டென் மினிட்ஸ்க்கு அப்புறமா ஓப்பன் பண்ணுறேன் தக்காளி கொஞ்சம் நல்லா சாஃப்ட்டாக இருக்குது தக்காளி நல்லா மசிஞ்சு அதில் அந்த எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம இந்த பாதம் முந்திரி பருப்பு பேஸ்ட் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா இதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க பாதம் முந்திரி பருப்பு பேஸ்ட்டு ஆப்ஷனல் தான் உங்களுக்கு டேஸ்ட் ரொம்ப டேஸ்ட்டாக வேணும்னா சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைனா பரவாயில்ல எப்படியும் உங்களுக்கு டேஸ்ட் வந்துடும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டூ மினிட்ஸ் அந்த நல்லா குக் பண்ணுங்கள் அந்த நட்ஸோட அந்த ஸ்மெல்லாம் வந்து போகட்டும் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க லெமன் ஜூஸும் சேர்த்துக்கலாம் இப்போ இதை மூடி வச்சிடலாம் இதில் வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் இப்போ ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறமா நான் ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள் என்னெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி மெஷர்மெண்ட் வந்து நிறைய பேருக்கு வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னு சொன்னீங்க நான் இப்போ வந்து தா அரிசி தனியாக நம்ம தான் நம்ம வந்து சேர்க்க போகிறோம் வேக வச்சு ஸோ இப்போ நம்ம மட்டன் வேகிறதுக்கு வந்து தண்ணி சேர்க்க போகிறோம் கரெக்டாக நான் ஒரு ஒன்றரை லிட்டர் தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன் நீங்கள் மெஷர் பண்ணிக்கோங்க நம்மக்கிட்ட பாட்டில் இருக்கும் இல்லையா ஒன் லிட்டர் பாட்டில் அந்த மாதிரி அதில் மெஷர் பண்ணிவிட்டு கரெக்டாக நீங்கள் ஒரு ஒன்றரை லிட்டர் அளவுக்கு தண்ணி வந்து நான் நல்லா சூடான தண்ணி வந்து சேர்க்கணும் நல்லா தண்ணி வந்து சூடு பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இல்லைனா மட்டன் வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கரெக்டாக ஒரு தேர்ட்டி மினிட்ஸ்க்கு நான் வந்து மூடி வச்சுறேன் நடு நடுவில் வேணா செக் பண்ணிக்கோங்க மட்டன் வெந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து தேர்ட்டி மினிட்ஸில் வந்து மட்டன் வந்து வெந்துருச்சு இப்போது மட்டன் வெந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணலாம் கரெக்டாக ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு அப்புறமா நான் ஓப்பன் பண்ணுறேன் மட்டன் வந்து ஹாஃப் குக் ஆயிருச்சு இன்னும் ஒரு கரெக்டாக ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் பாயில் ஆனாலே போதும் உங்களுக்கு இதுலேயே வந்து அரிசி சேர்க்கணும் அப்படின்னா நீங்கள் சேர்க்கலாம் பட் வாட்டர் மெஷர்மெண்ட் மட்டும் நீங்கள் வந்து கரெக்டாக சேர்க்கணும் இப்போ நான் ஒரு கரெக்டாக தேர்ட்டி மினிட்ஸ்க்கு அப்புறமா ஓப்பன் பண்ணுறேன் இப்போ பாருங்கள் மட்டன் வந்து நல்லா கம்ப்ளீட்டாக வந்து வெந்துருச்சு இப்போ இதை சிம்மில் வச்சுட்டு நான் இன்னொரு அடுப்பில் அரிசி வேக வைக்க போகிறேன் இப்போ அரிசி வேக வைக்கிறதுக்காக நான் வந்து ஒரு பாத்திரத்தில் ஒரு மூணு லிட்டர் தண்ணிக்கிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன் இது இப்போ இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து நான் நெய் சேர்த்துக்கிறேன் இல்லை தண்ணி நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து உப்பு கறிக்கணும் அந்த மாதிரி இருக்கணும் இப்போ பாயில் ஆகணும் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா இப்போ நம்ம ஊற வச்சால் பாஸ்மதி ரைஸை சேர்த்துக்கலாம் இப்போ அரிசி வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக குக் பண்ணக்கூடாது ஜஸ்ட் ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் குக் பண்ணால் போதும் கரெக்டாக ஒரு த்ரீ டு ஃபைவ் மினிட்ஸ் பாயில் பண்ணுங்கள் அதுக்கு மேலே பாயில் ஆகக்கூடாது இப்படி தொட்டு பார்த்தீங்கன்னா வேகாத மாதிரி தான் இருக்கணும் இது இப்போ நம்ம அரிசி வடிச்சிடலாம் இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு எவ்வளோ தண்ணி வந்து சேர்த்தோமோ அதோட பாதி அளவு வந்து வந்துருச்சு பாருங்க மேலே இந்த மாதிரி நல்லா எண்ணெய் மிதக்கணும் இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம வடித்த அரிசியை நம்ம சேர்த்துக்கலாம் ரைஸ் சேர்க்கறதுக்கு முன்னாடி மட்டன் கம்ப்ளீட்டாக வெந்திருச்சான்னு செக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம பாயில் பண்ண ரைஸை இந்த மாதிரி ஒரடியாக எல்லாமே சேர்த்துருங்க லேயர்லாம் கிடையாது நம்ம அப்படியே இந்த தண்ணியிலே அப்படியே சேர்த்துடணும் சேர்த்துட்டு பொறுமையாக அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அந்த மசாலா எல்லாமே இந்த ரைஸில் நல்லா கோட் ஆகணும் ரைஸ் உடையாமல் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ரைஸ் இப்போ தானே வெந்திருக்கு இப்போ நம்ம தம் போடும்போது கம்ப்ளீட்டாக வந்து குக் ஆகிரும் இப்போ பாருங்கள் மசாலா நல்லா அந்த ரைஸில் நல்லா கோட் ஆயிருச்சு இப்போது இதுக்கு மேலே நம்ம கொஞ்சமாக வந்து நெய் சேர்த்துக்கலாம் ஜஸ்ட்டு ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் இப்போது பேன் நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு அடியில் பழைய தோசைக்கல் வச்சுருங்க இதுக்கு மேலே நல்லா வெயிட்டான பாத்திரம் ஏதாச்சும் வந்து வச்சுருங்க இப்போ ஃபஸ்ட்டு ஒரு டென் மினிட்ஸ் நல்லா ஹை ஃப்ளேமில் வைங்க அதுக்கப்புறம் மீதி ஒரு டென் மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு தம் போடுங்க இது ஓப்பன் பண்ணவே கூடாது ஸோ ஒரு இருபது நிமிஷம் தம் ஆனதுக்கப்புறமா இது வந்து கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணதுக்கப்புறமா உடனே ஓப்பன் பண்ணிடாதீங்க அப்படியே ஒரு டுவெண்ட்டி டு தேர்ட்டி மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நம்மளோட மட்டன் பிரியாணி ரொம்ப பர்ஃபெக்டாக தம் ஆகிட்டு வந்திருக்கு இந்த மாதிரி நல்லா அந்த மாதிரி குச்சி குச்சியாக நிற்கணும் இந்த மாதிரி இருந்தாலே உங்கள் பிரியாணி வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக வந்து வெந்திருக்குன்னு அர்த்தம் கொஞ்சம் கூட அடி பிடிக்கவே இல்லை நான் சொன்ன மாதிரி மெஷர்மெண்ட்ஸ் ஸ்டெப்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு நல்ல பெர்ஃபெக்டான மட்டன் பிரியாணி கிடைக்கும் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு ஈட் ஸ்பெஷல் மட்டன் பிரியாணி கண்டிப்பாக நீங்களும் வந்து வீக்கெண்ட்ஸில் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கு நான் செஞ்ச குவான்டிட்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோவில் நீங்கள் எட்டுலேருந்து பத்து பேர் வந்து தாராளமாகவே சாப்பிட்லாம் இப்போ வாங்க நல்ல சூடாக நம்ம வாழையில் சர்வ்